ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து க்ரீன் டைகர் பார்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டும் கூட, இந்த க்ரீன் டைகர் பார்புக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. எப்படின்னா மிலிட்டரி க்ரீன் டைகர் பார்புனோ, அல்டிமேட் க்ரீன் டைகர் பார்புனோ, இதை வந்து இல்லாட்டி நார்மலாக க்ரீன் டைகர் பார்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரீன் டைகர் பார்ப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நார்மல் டைகர் பார்பு இருக்குது பாருங்கள் நம்ம அக்யூரியம் ஷாப்பில், அந்த டைகர் பார்போட ஒரு செலக்டிவ் ப்ரீடு, ஹைப்ரீடுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அண்ட் இது வந்து வைல்ட் ஸ்பீஷஸ்லாம் கிடையாது, அந்த டைகர் பார்போட ஹைப்ரீடு தான். நீங்கள் எப்படி இந்த டைகர் பார்பை கேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த க்ரீன் டைகர் பார்பையும் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சைஸ் கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மீனால் வளர முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மீனுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஸ்பீஷஸ் டேங்காக கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 2 ஃபீட் டேங்க்கில் ஒரு 6 ஸ்பீஷஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பீஷஸ் தான், கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இல்லாமல் நீங்கள் மற்ற ஏதாவது மீனை இது கூட கம்யூனிட்டியாக விடுறீங்கன்னா நான் சொல்கிறது 4 ஃபீட் டேங்க்கு தான். ஸோ 4 ஃபீட் டேங்க்கில் இந்த மீனை வந்து நீங்கள் ஒரு 10 ஃபீஷஸை வச்சுக்கோங்க. ஸோ எப்போவும் நீங்கள் வந்து இந்த மீனை கொஞ்சம் குரூப்பாகவே வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து குரூப்பாக இருக்க விரும்பக்கூடிய மீன் இது. அண்டு நீங்கள் வந்து இதை குரூப்பாக வச்சுருக்கனால இதுங்களுக்குள்ளே இருக்க அக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுங்களுக்குள்ளே வந்து அக்ரேஷன் இருக்கும். இதுங்கெலாம் வந்து ஒரு செமி அக்ரெசிவ் பார்பு. ஸோ நீங்கள் வந்து டேங்க் மட்டும் சூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய ஃபின் இல்லாத மீன்களாக சூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி மீன்கள், ரொம்ப பெரிய ஃபின் இல்லாத மீன்களாக சூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு வந்து ஃபின்னிப்பிங் பண்ணோம். அண்ட் மற்ற ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷை இதோட டேங்க் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேங்க்கில் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாண்டு போடலாம் கீழே, அண்டு ஸ்டோன்ஸை வச்சு ஸ்கேப் பண்ணலாம், ட்ரிஃப்ட்வுட் வைக்கலாம். ஸோ ட்ரிஃப்ட்வுட் வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அசட்டிக் ஆகும், அது வந்து இந்த பார்ப்ஸுக்கு பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் இந்த மீன் வந்து பிளான்ஸை சாப்பிடும். ஸோ அதுக்கப்புறம் அதோட டயட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸி தான், நார்மலாக நீங்கள் வந்து பெல்லட்ஸே போட்டுடலாம், லைவ் ஃபீட் கூட போடலாம், அண்டு ஃப்ரோசன் ஃபீட் கூட போடலாம். இதை ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தாலும் ரொம்ப ஈஸி தான், நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் வச்சு நீங்கள் பாடி ஷேப்லேயே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மேல் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், அண்டு வயிறு பார்த்தீங்கன்னா பல்ஜியாக இருக்காது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு நல்லா கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும், அண்டு கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஃபீமேல் மெயிலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக மெயில் அண்ட் ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க அதை நீ நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6-7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் பார்த்தீங்கன்னா 200-300 PPM மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஷோல் இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அண்ட் பிகினர்ஸ் கூட இந்த மீன் வந்து ஈஸியாக செட் ஆகிடும். பிகினர்ஸ் யாராவது இந்த மீனை வளர்க்குறீங்கன்னா இந்த மீன் மட்டுமே ஸ்பீஷஸ் டேங்காக வைங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஷோல்.